திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு, பாஸ், நீ வந்து எங்க படத்துல நடிக்கிறேன். இல்லை, இப்போ தாடி விட்டுருக்கேன், அதனால இன்னொரு படத்தில் நடிக்கிறேன். சுந்தர் சொல்லி இங்கே இருக்கார தெரியல, அவர் டைரக்டர். அவர் தான் என்னை ஒரு ஹீரோவாக பண்ணுறதுக்கு ஒரு கதை பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு தாடி விட்டுருக்கேன், நான் ஷேவ் பண்ணிட்டு வரட்டுமான. அதெல்லாம் வேணாம் பாஸ், அந்த தாடிக்கோசம் உங்களை கூப்பிட்றேன். என்ன ஃபுல் தாடி என்னன்னு புரியல. ஓகே, அதில் என்ன அட்ராக்ட் பண்ணேன்னா, நம்ம வந்து பேங்காக் போய் சுட்டோம். ஆஹா, நம்ம ஷாம் சார் சொல்கிற மாதிரி பேங்காக் போனாலும் சரி ஓகே. டப்புக்கு போகலாம், அதெல்லாம் எதுவும் பேசல. ஸோ பேங்காக்லேயும் ஓகேன்ட்டேன். ஸோ தட்ஸ் ஹோ வி ஸ்டார்டட். இதில் பார்த்தீங்கன்னா, ஷாம் சாரை பற்றி உங்களுக்கு சொல்லணும். நான் ஃபஸ்ட்டு ஹீரோவாக பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது சொந்த ப்ரொடக்ஷன், ஷாம் சார் வந்து என்னை அட்வைஸ் பண்ணார். எங்கேன்னு அவருக்கே ஞாபகம் இருக்கிறதுல, சின்ன திரை எலெக்ஷன் போது. ஸோ அட்வைஸ் பண்ணார், பார்த்து பாஸ் காலை பார்த்து எடுத்து வைங்க அப்படின்னா சொல்லி, இதெல்லாம் ரிஸ்க்கு, இதெல்லாம் பண்ணாதீங்க, மற்றவங்க படம் ஒரு நாள் பண்ணிட்டு வேணா ட்ரை பண்ணுங்க. ஸோ ஐ டுக் த சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே குதிச்சுன்னு போயிட்டேன். ஷூட்டிங் வந்து நெக்ஸ்ட் வீக் போவோம் அநேகமானாரு. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாரு, நாளைக்கு போகிறோம் ஷூட்டிங். சி, ஒன் திங் ஐ லைக் இன் ஜெயாகாஷ், நாங்கள் கொஞ்சம் பார்க்கும்போது கடுகடுன்னு இருப்பாரு, ஆனால் பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் டுவர்ட்ஸ் ஒர்க். ஓகே, பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் டுவர்ட்ஸ் ஒர்க். நடிச்சிருக்கேன் So that is how it started. Then or naal padam Veerasegaran, then Nibunan, idella nadichiruka. But in the padathula da he has given me a good recognition, or identity and recognition. So and the identity vandu, it's not the kadaiyoda idu vandu paadinaaga Bangkok. I am an advertising company owner where I select and reject these heroines. Idha enoda important role. I felt it was valid for me. Okay, நமக்கு ஏற்ற ரோல், கேமரா பிடிச்சின்னு இருக்க ரோலும் கொடுக்குறாரு. நாலு கேர்ள்ஸை பார்த்து ஷாம் சொல்ற மாதிரி, ஷாம் சார் சொல்ற மாதிரி. ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் திங், தேவராஜ் சார் கேமரா மேன் பத்தியும் சொல்லணும். எவ்ரி ஷாட் ஹி டுக் கேர். ஜெய் பார்த்தீங்கன்னாக்கா